வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஆர்பி பாலிடெக்னிக்கோடைய கட் ஆஃப் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சிவி லிஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, சிவி அப்லோட் டாக்குமெண்ட் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு ஒரு தினங்களில் சிவி லிஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிவி லிஸ்ட்டுக்கு நீங்கள் போகணும், அடுத்து வந்து உங்களுக்கு ஜாப். ஸோ இந்த கட் ஆஃப் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சிவி லிஸ்ட்டுக்கு போகலாம், அடுத்து இரண்டு மதிப்பெண்களில் நீங்கள் ஜாபுக்கே போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ ஓசினா 149, பிசினா 140, எம்பிசி இருந்தால் 130. ஸோ எஸ்சி எஸ்டி மற்றும் எஸ்டி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 126 எடுத்தாலே கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக ஜாபுக்கு போகிறதுக்கு 100% வழி இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஸோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பாலிடெக்னிக்கில் வந்து ஓசி 128 எடுக்கணும். ஸோ பிசி 119, எம்பிசி 113, எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் அவங்க 114 மதிப்பெண்கள் எடுக்கணும் சிவில் லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு இவங்க எல்லாமே. ஸோ அதுக்கு அடுத்து சிவில் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்தலாம். சிவில் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக இருந்ததுனால ஓசிக்கு 154, ஸோ பிசிக்கு 152, எம்பிசிக்கு 148, எஸ்சிக்கு மற்றும் எஸ்சிஎஸ்டி அந்த கேட்டகரியாக இருந்தால் 139 மதிப்பெண்கள் எடுத்தாலே இந்த ஆண்டு இவர்களுக்கு சிவி மற்றும் கன்ஃபார்மாக போஸ்டிங் கிடச்சிரும். ஸோ அடுத்து நீங்கள் எதிர்பார்த்த இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்த்தலாம். ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஓசி பார்த்திங்கன்னா 143, ஸோ பிசிக்கு 141, எம்பிசிக்கு 139, ஸோ எஸ்சிஎஸ்டி மற்றும் எஸ்டி அந்த கேட்டகரியில் 131 எடுத்தால் சிவிக்கும் ஜாப் போகிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2-3 கட் ஆஃபு, ஸோ சென்ற 3 ஆண்டுகளுடைய கட் ஆஃப், இது எல்லாமே அனலைஸ் பண்ணி இப்போ தேர்வு எழுதுறவர்களுடைய கடினத்தன்மை, ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு ஃபைனல் கட் ஆஃபாக நம்ம இதை கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்பப்போ கட் ஆஃப் போட்டுட்ருக்கோம், அப்பப்போ வேரி ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு மதிப்பெண், இரண்டு மதிப்பெண் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட் ஆஃபுக்கும் பார்த்திங்கன்னா, ஸோ 2-3 மதிப்பெண்கள் மட்டும்தான் வேரி ஆகும், அதிகபட்சம் வேரி ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அக்யூரட்டாக கணிச்சு தான் இந்த கட் ஆஃபை நாம் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். ஸோ மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் ஸோ டிஆர்பியுடைய ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.